மேகதாது அணை பிரச்சனை அணை பிரச்சனையாக இன்று சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம், சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்சி பாகுபாடின்றி இது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்கிற அந்த காரணத்தால் அந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்து பேசியிருக்கிறோம். ஆதரித்து பேசுகிற நேரத்தில் அதே நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறேன். நியாயமாக ஆணையத்தை கண்டிக்கிற நேரத்தில் மத்திய அரசையும் கண்டித்து அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும். பெரும் வேண்டுகோள் கேட்கக்கூடிய வகையில்தான் அந்த தீர்மானம் அமைந்திருக்கிறது. ஆக ஒரு கண்டன தீர்மானமாக இதை நிறைவேற்றியிருந்தால் அது முழு அளவில் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்திருக்கும் என்ற கருத்தை எடுத்துச் சொன்னேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையாக வைத்து அதை நாங்கள் ஆதரித்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று சட்டமன்றத்தை சிறப்பு கூட்டமாக ஒரு நாள் கூட்டிய நீங்கள் நாளையும் சிறப்பு கூட்டத்தை நீட்டித்து அண்மையில் கஜா புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக இருந்து பரிதவித்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான நிவாரணம் போய் சேரவில்லை. அதேபோல் மத்திய அரசும் மாநில அரசு கேட்டிருக்கக்கூடிய நிதியை தருவதற்கான முயற்சியும் இதுவரையில் அவர்களும் ஈடுபடவில்லை. எனவே அது குறித்தும் விவாதிக்க வேண்டும். எனவே நாளை இந்த அவையை நீட்டித்து நடத்திட வேண்டும் என்று பேரவைத் தலைவருக்கு நான் ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தேன். அந்த வேண்டுகோளை பேரவைத் தலைவரோ இந்த அரசோ ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.